குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு பெருமளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இன்றைய ராசி பலன் நாள் 20 பிப்ரவரி 2021. இன்றைய ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்த்துடலாம். இன்று சார்வரி வருஷம், உத்தராயணம், சிறகுது, மாசி மாதம் 8ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 20 பிப்ரவரி 2021. இன்று அஷ்டமி, பகல் 12:38 வரைக்கும் இருக்கு. அதன் பின் நவமி, ரோஹிணி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகம், வைத்ருதி நாம யுகம், பவகரணம். இன்றைக்கி ஷண்ணபதி நாட்களில் முக்கியமான வைத்ருதி சிரார்த்தம் இன்றைக்கி தான். இன்றைய ராகுகாலம் காலை 9:00 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை, குளிகை காலை 6:30 முதல் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைய கிரக நிலவரங்களை பார்க்கலாம். ரிஷப ராசியில் சந்திரன், செவ்வாய், ராகு, விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் புதன், குரு, சுக்கிரன், சனி, கும்பராசியில் சூரியன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தவரை எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்திலே அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பான விதத்தில் இன்று நடைபெறும். வாக்கு வன்மை ஏற்படும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் நீங்கள் பெறுவீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை மிகவும் உத்தமோத்தமமான ஒரு நாள். சுணுங்கி கிடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பான விதத்தில் நடைபெறும். மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்க தெளிவினை பெறுவீர்கள். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணுங்கி கிடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவன்மை உண்டாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை எந்த விஷயத்திலும் அதிக கவனம், சிரத்தை, முயற்சி அவசியம். அதே வேளையில் ராசிநாதன் புத பகவானுடைய பாதசார சஞ்சாரம் மிகவும் அனுகூலமான முறையில் இருக்குது. சிறு சிறு தடைகள் வந்தாலும் அனைத்து காரியங்களிலும் சமாளிக்கக்கூடிய திறன் திறமை உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாகவே மிதுன ராசியில் எடுத்துனோம்னா கொஞ்சம் நிதானமானவங்க. சோதனைகளை சாதனைகளாக ஆக்கக்கூடிய வல்லமை தெரிந்தவர்கள். இன்றைய நாளினை பொறுத்தவரை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சிறக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். சின்ன சின்ன தடைகள் அனைத்தும் கூட நிவர்த்தியாகும். வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டங்களில் நீங்கள் இருக்கிறீர்கள். மறக்க முடியாத நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. சிம்மராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. கேந்திரங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது. கல்வி சம்பந்தமான தடைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். வீடு, மனை, வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் அனுகூலத்தை கொடுக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த கோவில்
சம்பந்தமான புண்ணிய காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். இன்றைய நாளினை பொறுத்தவரை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் காணப்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைக்கும் திறன் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். திட்டங்கள் அனைத்தையும் முன் யோசனையுடன் மிகச் சிறப்பாக செய்து கொடுப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நல்ல முறையில் நடைபெறும். உங்களுடைய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை சந்திராஷ்டமம்னு போயின்னு இருக்கு. ஆனால் ராசிநாதன் சுக்கரனுடைய சஞ்சாரம் மிகவும் அனுகூலமான முறையில் இருக்குது. எப்போதுமே சுக்கரன் ரிஷபம் துலாமுக்கு ஆட்சிநாதன் அது இருந்தாலும் கூட மகரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரான பலன்களை கொடுப்பார். தொழில் ஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும். உத்தியோகத்தினருக்கு அதிகமான பணிச்சுமை ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைய நாளினை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனம் தேவை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவன்மை ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் மிகவும் சிறப்பான முறையில் நடந்து முடியும். உடல் ஆரோக்கியம் சிறக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியடையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை 6ஆம் இடம் ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு. 6ஆம் இடம் வலுக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம். கடன்கள் அடைபடுவதற்கான ஒரு நல்ல சூழல் உங்களுக்கு கடந்திருக்கிறது. எந்த விஷயமும் உங்களுக்கு ஃபேவராக நடந்து முடியும். புதிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் தன்னிறைவினை நீங்கள் அடைவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியங்கள் வந்து சேரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை இளைய சகோதர சகோதரிகளிடம் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றியடையும். உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். நெருங்கிய சொந்தங்கள் நெருங்கிய நட்பு ஆகியவர்களிடம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சீரடையும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு.
கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அனைத்து காரியங்களிலும் முழு மனதுடன் ஈடுபட்டு வெற்றிகளை குவிப்பீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். இன்றைய நாளினை பொறுத்தவரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடியும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. மீன ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை கிரகங்கள் அனைத்துமே அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடம் பலத்திற்கு, 5ஆம் இடம் பலத்திற்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான உத்தமோத்தமமான ஒரு நாள். உடல் ஆரோக்கியம் சீரடையும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பயம் நிறைய பேருக்கு இருந்தது, அதெல்லாம் கண்டிப்பான முறையில் சரியாயிடும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் வரவேண்டிய பணவாக்கிகள்லாம் வசூலாகும். பொருளாதாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளினை பொறுத்தவரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான வாக்கு வன்மை ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சொந்த பந்தங்களுக்குள் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க பெறுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைய ராசி பலாபலன்களை நாம் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் குமுதம் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.